ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஆல் என்ட்ரன்ஸ். எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போது என்ன படம் பார்க்க போகிறோன்னா, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ், இந்த படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா சோனி மார்வலோட ஒரு அனிமேட்டட் மூவி தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தாங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட த்ரில்லிங் எலிமெண்ட்ஸாகவே வச்சுருந்தாங்க. உங்களை வந்து ஆக்கியூபைடாகவே வச்சுருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும். அண்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க ஸ்பைடர்மேன் இந்த படத்தில். எவ்வளோ ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், அதுக்கப்புறம் டோபி மேகியோர், இவங்களெல்லாம் கூட காட்டியிருந்தாங்க படத்தில். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் வந்து மைல்ஸ் மொரால்ஸோட அங்கிளாக ஒருத்தர் வருவார்ன்ற மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அவரும் வந்து இந்த படத்துலலாம் காட்டியிருப்பாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நிறையா கேமியோஸ் மாதிரியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மல்டிவர்ஸ், மல்டிவர்ஸ்னால் என்ன, கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக படத்தை புரிய வச்சு, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து கான்செப்ட் வந்து கொஞ்சம் புரிய டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அது முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறது புரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இருக்குல்லையா, அதில் கூட வந்து மல்டிவர்ஸ் என்னன்ட்டு நம்மளுக்கு சரியாக தெரியல. பட் இந்த படத்தில் மல்டிவர்ஸ்னால் என்ன, அதாவது ஸ்பைடர்வர்ஸ், ஸோ ஸ்பைடர்வர்ஸ் இதெல்லாம் என்ன, அண்ட் ஸ்பைடர்மேனோட ஸ்டோரிஸ்லாம் எப்படி என்னவா இருக்கும், இதுதான் இப்படி தான் ஸ்டோரி போவோம். ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பைடர்மேனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்பைடர்மேனாக இருக்காருன்னா அவர் ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பைடர்மேன். அண்ட் இந்த படத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் வந்து மைல்ஸ் மொராலிஸ் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை மாற்றி விட்டுடுறாரு. ஸோ அது மாற்றி விட்டனால எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறோன்ற மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ இப்படி தான் போகுது ஃபுல்லாகவே. சீரியஸாக படம் வந்து என்ன சொல்லணும்னா, சொல்லிக்கிட்டே போகலாம். நான் கூட வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட் பார்ட் மாதிரி தான் இருக்கும், செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் போனேன். பட் செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஃபஸ்ட் பார்ட்டோட வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக க்வென் ஸ்டேசி, ஸ்பைடர் க்வென்னாக வரவங்களும் அந்த கேரக்டராக இருக்கட்டும், சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. மைல்ஸ் மொராலஸ், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனாக இருக்கிற அந்த பீட்டர் பார்க்கர்ஸ்லாம் இருப்பாங்களே, ரொம்ப காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்த சில பேர்லாம் கூட இந்த செகண்ட் பார்ட்லலாம் வந்திருப்பாங்க. 2018 வந்துச்சு இல்லையா. சீரியஸாக சொல்லணும்னா இந்த படம் வந்து பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, விஎஃப்எக்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிடுறாங்க. சில ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் இருக்கும். ஸோ அந்த அப்சைட் டவுன் இருக்கிறப்போ அவங்க மட்டும் அப்சைட் டவுன் இல்லாமல் அந்த பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் அப்சைட் டவுனில் இருக்கணும். நிறையா உங்கள் தலைமுடி, நீங்கள் அவங்க முடியாக இருக்கட்டும், எல்லாமே அப்சைட் டவுனில் இருக்கும். அதெல்லாம் கூட நல்லா அழகாகவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரசி பார்க்குறப்பே வாவுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குச்சோ, அதே மாதிரி இந்த பார்ட்டுமே வந்து அடுத்த வருஷம் வாங்கும் தான் என்னோடய ஒரு கெஸ்ஸு. ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமோஷ்னலாகவே வந்து ரொம்ப அட்டாச் ஆச்சு. ஏன்னா மைல்ஸ் மொராலஸ் அவங்க ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்றப்போம். அண்ட் பார்ப்போம், எண்டிங் வந்து அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்ன்ற மாதிரி தான் இப்போ போகிறாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வச்சுருக்காங்க தெரியல. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்னு சொல்கிறப்போ இந்த படத்தில் சிம்பிள் ட்விஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து ரசிக்கிற மாதிரி ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இருந்துச்சு, எப்பட்றா ஒரு அனிமேட்டட் மூவிக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி யோசித்து எடுத்திருக்கீங்க. ஏன்னா யூஸ்வலாக சோனி பார்த்திங்கன்னா மார்வல் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்பைடர்மேன் தவிர்த்து, அதாவது மார்பியஸு இந்த மாதிரி படத்தில் கூட சொதுப்பி விட்டாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், கான்டென்ட்டாக இருக்கட்டும், மல்டிவர்ஸ்னால் என்னென்னு புரிய வச்சதில் உண்மையிலே ஒரு டாப் நாச்சு. உண்மையிலே ஒரு கான்டென்ட் ஃபில்ம், அதாவது கான்டென்ட் ஃபுல் ஃபில்ம்டான ஃபில்ம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, மார்வலில் தான் அந்த கண்டினியூட்டிலாம் கொண்டு வருவாங்க. சோனியோட ப்ராஜெக்ட்டு, அதுவும் இந்த ஸ்பைடர்மேன் கான்செப்ட்லேயும் பார்த்திங்கன்னா மல்டிவர்ஸ் பற்றிலாம் பேசுகிறப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பற்றிலாம் கூட பேசியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்னா ஸ்பைடர் கென்க்கு யாருன்னே தெரியாது. அவங்க என்ன ஏதாச்சும் டாக்டரா, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பக்காவாக இருந்தது, சிரிக்கிற மாதிரியே இருந்தது. படத்தோட ஓவரால் ரன் டைம் பார்த்திங்கன்னா 2 hours and 15 minutes கிட்ட போகுது. என்ன இங்கே ஒரு நெகட்டிவ் பார்ட்டாக தெரிஞ்சதுன்னா, ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கே வந்து அப்படி ஸ்லோவாக தான் அப்படி போயிட்டு இருந்தது. அது சில பேருக்கு வந்து
கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும், சின்ன பசங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஏன்னா சின்ன பசங்களாம் வந்து ஸ்பைடர்மேன்னா வந்து பறந்துக்கிட்டே இருக்கணும், வெப் விடணும், அந்த மாதிரி தான் இருக்கணும்ன்றிருப்பாங்க. பட் இது எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கான்வர்சேஷன்லேயே போயிட்டுருக்கோம். மைல்ஸ் மொரால்ஸ் என்ன கஷ்டம் படுறாரு, அவங்க ஃபேமிலி என்ன இது பண்ணுறாங்க, பேக்ஹேண்டில் என்ன ஸ்டோரி நடக்குது. ஸோ இதெல்லாம் போகிறப்போ லாஸ்ட்டில் போகிறப்போ அப்படி ஒரு பில்டப் ஆகி போச்சு, அது நல்லா இருந்தது. பட் இந்த ஸ்லோ பேஸ்டாக அப்படி போகிறது வந்து கொஞ்சம் குறையாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் உட்காந்து போய் பாருங்கள். என்னடா ஒரு அனிமேட்டட் மூவியை பார்க்க சொல்கிறானேன்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் போகாதீங்க. செம படம், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்து எஃபெக்டே உங்களுக்கு கொடுக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களும் இந்த படம் பார்க்கலாம், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் பார்க்கலாம், சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் பார்க்கலாம். அண்ட் காமிக் புக்ஸ் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே தெரியும், ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், காமிக் புக் வேர்ஷனில் தான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த அளவில் விஎஃப்எக்ஸ் நான் சொன்ன மாதிரி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க, ஹேண்டில் பண்ணி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ படத்தை தியேட்டரில் பார்க்க மறந்துடாதீங்க. அண்ட் இதோட நானுமே கிளம்புற டைம் வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.